வணக்கம் நண்பா, சாம்சங் கேலக்ஸி A52 இந்த ஃபோனை 5 நாள் பயன்படுத்ததுக்கு அப்புறமா இதோட ரிவ்யூ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு A72 ரிவ்யூ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், கார்டில் இருக்க லிங்க் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன். அதில் உங்களுக்கு தண்ணிக்குள்ளாடியெல்லாம் முக்கிய காமிச்சிருந்தேன், அப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணி காமிச்சிருந்தேன். அதே மாதிரி இதையும் தண்ணிக்குள்ளாடி முக்கலாமா வேண்டாமாங்கிற பிளானிங்கில் இருக்கிறேன். அதாவது நீங்கள் அதிக சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இதையும் நம்ம தண்ணிக்குள்ளாடி முக்கி செக் பண்ணி பார்த்துக்கலாம். மோஸ்ட்டாக நம்ம வீடியோ எல்லாமே ஸ்கிரிப்ட் எதுவும் இருக்காது, என்ன ஃப்ளோவில் வருதோ அப்படியே போகும், அதாவது என்ன இருக்கோ அப்படியே உங்களுக்கு நேர்மையாக இருக்கும். இன்னொரு விஷயம், அதாவது கிவ்அவே பற்றி நான் சொல்லியிருந்தேன் அன்பாக்ஸ் பண்ணும்போதே, அதாவது இந்த கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குது. அதாவது இந்த வீடியோ பார்க்குற உங்களில் ஒருத்தருக்கு இந்த ஃபோன் இலவசமாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோக்கு மிடில் இல்லைனா லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், இல்லைனா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அதை அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆல் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், இல்லைனா உங்களுக்கு இமெயில் அலர்ட்டில் வரும். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம், ஃபுல்லாக பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நண்பா, கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இனி ஃபோனோட பேக் சைடை பாருங்கள். அதாவது ப்ரைமரி கேமரா, மெயின் கேமரா உங்களுக்கு 64 MP தந்திருக்காங்க. அதாவது ஷார்ட் எல்லாம் உங்களுக்கு நல்லா வந்திருக்கு. ஃபுட்டேஜ், அதாவது வீடியோ ஃபுட்டேஜ், அப்புறம் ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கும்போது அது இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரியும். அப்புறம் அல்ட்ரா வைடில் ஷார்ட் எடுக்கிறதுக்காக இன்னொரு 12 MP கேமரா தந்திருக்காங்க. அப்புறம் டெப்த்துக்கு எப்போயும் போல் உங்களுக்கு 5 MP கேமரா தந்திருக்காங்க. அப்புறம் மேக்ரோவுக்கு ஒரு 5 MP கேமரா தந்திருக்காங்க. தென் அப்படியே ஃப்ரண்டில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்காக, அதாவது தாராளம் போதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு 32 MP கேமரா தந்திருக்காங்க. அதே மாதிரி ஓஏஎஸ் சப்போர்ட் இருக்குது மெயின் கேமராவுக்கு, அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், அதாவது சின்ன சின்ன ஷேக்கெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட்டாக அது கொடுக்கும். அது லாஸ்ட் நீங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு அதுவும் புரிய வரும். இதுக்கப்புறம் இது ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஃபோன் தான், அதாவது தண்ணிக்குள்ளே முக்கினாலும் இப்போது வாட்டர் வாஷ் பண்ணாலும் எதுவும் ஆகாது. அதாவது A72 வாட்டர் வாஷ் டெஸ்டிங் நான் பண்ணியிருக்கிறேன், பார்க்காதவங்களுக்கு கார்டில் இருக்குது வீடியோ, போய் பார்த்துக்கோங்க. இதை வேணாலும் நான் உங்களுக்கு முக்கிய காமிக்கலாம். இந்த வீடியோக்கு அதிக ரெஸ்பான்ஸ் கிடச்சின்னா கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு பண்ணுறேன். அதே மாதிரி இதில் உங்களுக்கு 4500 mAh பேட்டரி தந்திருக்காங்க. பேட்டரி பேக்கப் பற்றி நம்ம அப்போ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, போதுமான அளவுக்கு இருக்குது. இதுக்கப்புறமா ப்ராசஸர் எடுத்துட்டிங்கன்னா குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 720G ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. பொதுவாக குவால்காமோட ப்ராசஸர் எல்லாமே நிறைய பக் இருக்கும், அதாவது ஒவ்வொரு பிராண்டும் படக்கூடிய கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். அந்த விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையாக அவங்க ஷேரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கல சாம்சங் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டலாம், பார்த்து பார்த்து எந்த ப்ராசஸரில் ஓரளவுக்கு பக் கம்மியாக இருக்கோ அதை பார்த்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. தென் இது உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் வருது, 6GB வேரியண்ட்டில் வருது, 8GB வேரியண்ட்டில் வருது, உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு 8GB சப்போர்ட் இருக்குது. 8GBனா ஒன்றும் கிடையாது, அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் இது ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் கேம் விளையாடும்போது உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது, கேமும் உங்களுக்கு ஸ்மூத்தாக ப்ளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இந்த ஃபோனில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் டிஸ்பிளேல தந்திருக்காங்க. அதாவது டேட்டாவை வந்து ஹேண்டில் பண்ணுறதில் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அதாவது டேம்பரிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ ஓவரலாக சொல்கிறேன். அதாவது உங்கள் ப்ரைவசிக்கு எவ்வளோ பாதுகாப்பு அதிகபட்சம் கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெமரி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி உங்களுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது, மெமரி மேனேஜ்மெண்ட் பக்கா. தென் என்எஃப்சி இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிற சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபோனை லாக் பண்ணுறேன். லாக் பண்ணதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், வரல வச்சதுமே அனலைஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து அன்லாக் பண்ணுது. அதுக்குள்ளாடி அந்த மில்லி செகண்டுக்குள்ளாடி நிறைய ஆப்ரேஷன் பேக்ரவுண்டில் நடக்கும். அதாவது உங்கள் வரலா இல்லையாங்கிறத சேஃப்டி விஷயத்தில் வந்து அந்த மில்லி செகண்டுக்குள்ளாடி நிறைய ஆப்ரேஷன் நடக்குது. அதை பற்றி உங்களுக்கு இன்னும் ப்ரீஃபாக வேணும்னாலும் செப்பரேட்டாக நான் பண்ணலாம். அதாவது சாம்சங் வந்து எப்படி டேட்டாவை கையாளுறாங்க அதை பற்றி, அதாவது ரெஸ்பான்ஸ் இதுக்கு நிறைய கிடச்சின்னா அதையும் உங்களுக்கு ரொம்ப ப்ரீஃபாக போடுவேன். இதுக்கப்புறமா ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஆம்லா டிஸ்பிளே, இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே. அதாவது நார்மல் ஆம்லா டிஸ்பிளே உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும், சூப்பர் ஆம்லா டிஸ்பிளே சொல்லவே வேண்டாம். டிஸ்பிளே உங்களுக்கு ரொம்ப தனித்துவமாக இருக்கும், திரும்ப திரும்ப இது ரிப்பீட் பண்ணுறது எனக்கே வெறுப்பாக இருக்குது. அதாவது இந்த டிஸ்பிளே உங்களுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், அவ்வளோதான். இதுக்கப்புறமா 1UI 3.1 ரன் ஆகுது. 1UI எப்படி இருக்குங்கிறத சாம்சங் யூசர்ஸுக்கு தெரியும், அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன்ஸே இருப்பாங்க. மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சூப்பரான ஒரு ஆப்ஷன் சொல்லிக்கலாம். அதாவது அதாவது கூகுள்கிட்ட ஓஎஸ் வாங்கிட்டு இவங்க வேறு மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஷனை வைஸ் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ வந்து 2.5 மணி நேரத்துக்கு மேலே போகும், அது வேண்டாம். நமக்கு மெயினாக என்னென்ன இருக்கோ அதை பார்த்துப்போம். இதுக்கப்புறம் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கேமரா. கேமரா சாம்சங்கை பொறுத்த மட்டும் சொல்ல வேண்டாம், நான் சாம்பிள் காமிக்கிறேன். மற்றபடி ஓவரலாக பார்க்கும்போது ஓரளவுக்கு ஹார்ட்வேர்லாம் பிரச்சனை கிடையாது, ஹீட்டிங் இஷ்யூ வந்து பெரிய அளவுக்கு இல்லை.
பேட்டரி பேக்கப்பும் உங்களுக்கு நல்லாயிருக்கு. இது வந்து ரிப்போர்ட் தான் சொல்கிறேன். ஸோ இனி உங்களுக்கு கேமரா சாம்பிள்ஸ் காமிக்கிறேன், பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் நண்பா. இனி ஃபோட்டோ சாம்பிள் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இங்கே மிஸ் ஆகுது, அது என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சி உடனே சொல்கிறேன். ஸ்கிரிப்ட் அடி போயாச்சுன்னா அது அப்படியே போயிட்டுருக்கும். எங்கே என்ன எங்கே என்ன பாட்டு மிஸ் ஆகிருக்குங்கிறத யோசிச்சு உடனே சொல்கிறேன். அதாவது ஸ்டோரேஜை நான் கவர் பண்ண மறந்துருக்கிறேன். அதாவது ஸ்டோரேஜை பொறுத்த மட்டும் நீங்கள் 6 GB சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் 128 GB கிடைக்கும். அதே மாதிரி 8 GB ரேம் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 256 GB ஸ்டோரேஜ் கிடைக்கும். அப்புறம் இந்த ஃபோன் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் தான். அதாவது நீங்கள் கேமரா வைஸ் பார்த்தாலும் ஃப்ளாக்ஷிப், டிசைன்ஸ் வைஸ் பார்த்தாலும் ஃப்ளாக்ஷிப், ஹார்ட்வேர் வைஸ் பார்த்தாலும் ஃப்ளாக்ஷிப் தான். அதாவது ஆல்ரவுண்டர் ஃப்ளாக்ஷிப்னு சொல்லிக்கலாம், தரமான ஃபோன். இனி கேமரா சாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள் நண்பா. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ரோஸ் கலர் செம்பருத்தி பூ. இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் கவராக இருக்குது. கேமரா பொறுத்த மட்டும் சூப்பராக வந்திருக்கு. அதாவது நான் என்ன கலர் பார்க்குறேனோ அந்த கலர் தான் உங்களுக்கு ஃபோட்டோலையும் இருக்குது. அச்சு அசலாக அப்படியே இருக்குது. அதாவது கேமரா நல்லா வேலை செஞ்சுருக்கு. வேணா இன்னொரு சாம்பிள் பார்த்துக்கலாம். அதாவது A72 ஃபோட்டோ எடுக்கும்போது இதையும் சேர்த்து, அதாவது ரெண்டு ஃபோனும் கையில் வச்சுருந்தேன். அப்போது நான் ஒரு எல்லோ கலர் செம்பருத்தி பூ பார்த்துருந்தேன், அதையும் நம்ம எடுத்துருவோமேனு சொல்லிட்டு இதையும் எடுத்துருந்தேன். பாருங்கள் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சூப்பராக வந்திருக்கு ஃபோட்டோ. இதுக்கப்புறமா திடீர்னு நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது சைட்டில் ஒரு டூக் பைக்கு நின்றுச்சு, அதை எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு சின்ன ஒரு ஷார்ட் ரஃபாக தான் எடுத்திருந்தேன். இதை பாருங்கள், இதுவும் நல்லா வந்திருக்கு, வேறு லெவல்னு சொல்லிக்கலாம். கேமராவுக்கு சான்ஸே இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது ஹார்ட்வேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, சாஃப்ட்வேரும் உங்களுக்கு அதுக்கு இணையாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரெண்டுமே சேர்த்து ஒரு பிரம்மாண்ட அவுட்புட் தந்திருக்கு. அதாவது இந்த ஃபோன் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா டிஎஸ்எல்ஆர் உங்களுக்கு தேவையே இல்லை, இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், உங்களுக்கு அவுட்புட் நல்லா வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சாம்பிள் செல்ஃபி காமிக்கிறேன். இதை பாருங்கள் நீங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறது நார்மல் செல்ஃபி, எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். கிட்டத்தட்ட டிஎஸ்எல்ஆருக்கு இணையாக வந்திருக்கு. ஃபோட்டோ பார்க்கும்போது தெரியும், கொஞ்சம் டைமும் உங்களுக்கு ஒதுக்குறேன். சுற்றி சுற்றி இந்த ஃபோட்டோவை பாருங்கள், தரமான செல்ஃபி. அதாவது தரமான செல்ஃபின்னு சொல்கிறது காரணம் எடுத்த கேமரா சென்சார் அந்த மாதிரி ஒரு சூப்பரான சென்சார், அதனால் நமக்கு ஒரு தரமான செல்ஃபி வந்திருக்கு. எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ உங்களுக்கு ரா ஃபார்மேட்டில் வேணும்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நண்பா. உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் இதோட ரா ஃபார்மேட் எல்லாமே உங்களுக்கு அனுப்புகிறேன். இதுக்கப்புறமா இதோட போர்ட்ரேட் ஷாட் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன் நண்பா, சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் போர்ட்ரேட் ஷாட் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத, வாய்ப்பே இல்லை, இதுவும் பிரம்மாண்டமாக தான் இருக்குது. கேமரா சான்ஸே இல்லை. சாம்சங்கில் எந்த ஃபோனும் எடுத்தாலும் ஓரளவுக்கு, அது லோ எண்ட் ஃபோன் எடுத்தாலுமே உங்களுக்கு கேமரா நல்லாயிருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் மொபைலெல்லாம் சொல்லவே வேண்டாம், தாறுமாறாக இருக்குது. இதுக்கப்புறமா அடுத்த சாம்பிள் காமிக்கிறேன், மேக்ரோ ஷாட் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத. அதாவது மேக்ரோ உங்களுக்கு எளிமையாக புரிகிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட் ரஃபாக நான் எடுத்த ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு ஃப்ளவர் தெரியும், வெள்ளை கலரில், வெள்ளை கலரும் எல்லோ கலரும் மிக்சிங்கில் ஒரு ஃப்ளவர் தெரியும் பாருங்கள். அந்த ஃப்ளவரை மேக்ரோ லென்ஸ் மூலிமா எடுத்தால் எந்த மாதிரி அவுட்புட் வருங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ நான் லென்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுறேன், லென்ஸை சேஞ்ச் பண்ணுறேன் நண்பா, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். சேஞ்ச் பண்ணிட்டேன், இப்போ பாருங்கள் அந்த ஃப்ளவர் எப்படி வந்திருக்குங்கிறத. சில கம்பெனிக்காரங்க தான் உங்களுக்கு மேக்ரோ லென்ஸு 2 MP தான் தருவாங்க, இவங்களை பொறுத்த மட்டும் 5 MP தராங்க. நல்லா இருக்குது மேக்ரோ ஷாட்டெல்லாம் நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறமா இனி அடுத்த சாம்பிள் ஃபோட்டோவோட டெப்த் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த செம்பருத்தி பூ பாருங்கள், நான் ஜூம் பண்ணுறேன். அது பக்கத்தில் கொஞ்சம் வாட்டர் ட்ராப்ஸ் இருக்கும், அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். எளிமையாக புரிகிறதுக்கு தான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சுற்றி பாருங்கள், சான்ஸ் எல்லாம் அவுட்புட்டு பக்கா. அதாவது 5 MP டெப் சென்சிங் கேமரா தாறுமாறாக வேலை செஞ்சுருக்குங்கிறத உங்களால் பார்க்க முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா HDR ஆனில் வச்சு எடுத்த ஒரு ஃபோட்டோ நான் காமிக்கிறேன். ஒரு டெம்பிள் கிடச்சிச்சு உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரிகிறதுக்கு. ஒரு பெரிய டெம்பிளாக இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இது பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த ஃபோட்டோவை பாருங்கள், நார்மல் உங்களுக்கு HDR ஆன் பண்ணி எடுத்த ஃபோட்டோ எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். கொஞ்சம் டைம் உங்களுக்கு ஒதுக்குறேன். அதாவது எல்லா இடங்கள்லையும் பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு அப்ளை ஆகிருக்கு, எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் வந்து அதில் கேப்சர் பண்ணி வச்சுருக்கு, எந்த அளவுக்கு டேட்டா இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். சுற்றி சுற்றி பாருங்கள், எல்லா இடத்துலையும் பாருங்கள்.
ஹெச்டிஆரும் உங்களுக்கு நல்லா தான் வந்திருக்கு. இனி உங்களுக்கு அல்ட்ராவைட் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத காமிக்கிறேன். இப்போ சேஞ்ச் பண்ணுறேன் நண்பா, சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் அல்ட்ராவைட் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத. இதுவும் பரவாயில்ல, நல்லா தான் வந்திருக்கு. எந்த குறையும் இதில் கண்டுபிடிக்க முடியலை. சூப்பராக கேமரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இனி உங்களுக்கு ஒரு வீடியோ சாம்பிள் காமிக்கிறேன், பேக் கேமரா மூலமா எடுத்தது எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். இனி அடுத்த சாம்பிளுக்கு சேஞ்ச் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பாருங்கள், லோ லைட்டில் எடுத்தது எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். அதாவது ஃபுட்டேஜ் கூடவே இயற்கையும் உங்களுக்கு ரசிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இந்த டைம் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால் கொஞ்சம் உங்களுக்கு மொக்கத்தனமாக இருக்கும். பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். இந்த ஏரியாலாம் தாறுமாறாக இருக்கும். லோ லைட்டில் கேமரா நல்லா வந்திருக்கு, பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறமா லாங் ரேஞ்ச் ஷாட் ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப தூரத்துலேருந்து நீங்கள் வீடியோ கேப்சர் பண்ணால் இந்த மாதிரி இருக்குங்கிறத இந்த சாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த பீச்சை பாருங்கள், இன்னும் உங்களுக்கு ஆழமாக புரியும். நண்பா, அடுத்த சாம்பிள் கேமரா எப்படி ஸ்டெபிளைஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டை தந்திருக்குங்கிறத பாருங்கள். அதாவது ஒரு பாறை மேலே நிற்கிறேன், அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. கால் வந்து பார்த்திங்கன்னா தள்ளாடிட்டுருக்கு, கேமரா சின்ன சின்ன ஷேக் ஆகுது. ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஷேக்கிங் தெரியலை. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதாவது ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஸ்டெபிளைஸ் பண்ணி அவுட்புட்டு பக்காவாக தந்திருக்கு. எந்த வித குறையும் என்னால் கண்டுபிடிக்க முடியலை. இதுக்கப்புறம் அடுத்த சாம்பிள் காமிக்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறது பேக் கேமரா மூலமா எடுக்கப்பட்ட நார்மல் ஷாட். எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள், டீட்டெயில்ஸ் எந்த மாதிரி இருக்குங்கிறதும் பாருங்கள். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா போர்ட்ரேட் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு 3 செகண்ட் கூட டைம் கொடுக்குறேன். எல்லா இடங்களையுமே பார்த்து வச்சுக்கோங்க, பரவாயில்ல, நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறமா சேஞ்ச் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். குறையதும் சொல்ல முடியாது, நல்லா தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா மூலமா எடுக்கப்பட்ட வீடியோ சாம்பிளை பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்குங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நண்பா, இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். டெப்த்து புரிகிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு எளிமையாக காமிக்கிறேன். பரவாயில்ல, நல்லா வேலை செஞ்சுருக்கு, எந்த குறையும் இல்லை. ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள் பார்த்துருப்பீங்க, குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த மட்டும் அதுவும் உங்களுக்கு குறை சொல்ல முடியாது, கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒருத்தா பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிஸ்பிளே உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், சூப்பர் அம்லா டிஸ்பிளே, அது தனித்துவமாக தெரியுது. அப்புறம் ஸ்பீக்கர், மைக்கு, ஓவரலாக பார்க்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு டிடிச்சோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் நண்பா, நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம், எந்த வித பிரச்சனையும் கிடையாது. வாட்டர் டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம், பட் இதுக்கு அதிக சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன். நான் 72 பண்ணியிருந்தேன், பண்ணதுக்கப்புறமா இவ்வளோ எஃபோர்ட் போட்டதுக்கப்புறம் இவ்வளோ ரெஸ்பான்சஸ் வந்துச்சுங்கிறத பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இதுக்கும் வாட்டர் டெஸ்டிங் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.